மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்லக்குட்டீஸுக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். நாங்கள் இன்று தரம் இரண்டு தமிழ் பாடத்திலே காட்சிப்படமும் கதைப்படமும் என்ற பயிற்சியை பார்ப்போம். பாருங்கோ, காட்சிப்படம் இதில் வந்து சொற்கள் எழுத சொல்லியிருக்குது. ஆனால் காட்சிப்படம் என்று சொன்னால், ஒரு வாக்கியம் எழுத சொன்னால், காட்சிப்படம் என்றால் நிகழ்காலத்தில் எழுத வேணும். காட்சிப்படம் என்று சொன்னால் நிகழ்காலத்தில் எழுத வேணும். கதைப்படம் என்று சொன்னால் இறந்த காலத்தில் எழுத வேணும். வாக்கியங்கள் சரியோ? அப்போ காட்சிப்படம் என்றால் நிகழ்காலம், கதைப்படம் என்றால் இறந்த காலம். இறந்த காலம் என்றால் முடிந்தது, ஒரு செயல் முடிந்த மாதிரி இருக்கும். நிகழ்காலம் என்று சொன்னால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் நிகழ்காலம். இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ சொற்கள் எழுத சொல்லி கேட்டிருக்கிறேன். இதில் பாருங்கோ, இந்த படத்தை பாருங்கோ. ஒரு படம் பார்த்து சொற்கள் எழுத சொன்னால், அந்த படத்தை பார்த்து நன்றாக அவதானித்து சொற்கள் எழுத வேணும். கருத்துள்ள சொற்களாக எழுத வேணும். இதை பாருங்கோ, இதில் என்னென்ன தெரியுதுன்னு பாருங்கோ. முதலாவது கணக்கு இருக்குது, இதில் நிறைய சொற்கள் எழுதலாம். ஒன்று பார்ப்போம், அப்படியே பார்த்து கொண்டு போவோம். வண்ணத்து பூச்சி இருக்கின்றது, வண்ணத்து பூச்சி இருக்கின்றது. ஆமை ஊர்ந்து செல்கின்றது, வண்ணத்து பூச்சி செடியில் இருக்கிறது, ஆமை ஊர்ந்து செல்கிறது. இங்கே பாருங்க, பறவை மீன் கொத்தி. இந்த மீன் கொத்தி வந்து இந்த மரத்தில் இருந்து இந்த குளத்தை அவதானித்து கொண்டு இருக்கின்றது. கொக்கு குளக்கரையிலே நிற்கின்றது. வாத்துகள், அதாவது பெரிய வாத்து சின்ன வாத்துன்னு சொல்லி, வாத்துகள் குளத்திலே நீந்தி கொண்டு இருக்கின்றன. அதைவிட மேலே பறவை ஒன்று பறந்து செல்கின்றது. செடிகள் காணப்படுகின்றன. இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு மரம் அதுகளெல்லாம் இருக்குது. அப்படி நாங்கள் நிறைய எழுதலாம், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொற்கள் மட்டும் எழுதுவோம். சரியோ? இப்போ நீங்கள் என்னென்ன சொற்கள் எழுதுவீங்க இந்த படத்தை பார்த்து? முதலாவது இல்லை, உங்களுக்கு எது விருப்பமோ அதை எழுதலாம். ஓடர் எழுத சொல்லி கேட்கல, படம் காட்சிப்படத்தை அவதானித்து சொற்கள் எழுத சொல்லி தான் கேட்டிருக்குது. அந்த வகையில் பாருங்கோ, எழுதுங்கோ. நான் சொல்கிறேன், பாத்து, வண்ணத்து பூச்சி, தாமரைப்பூ, மீன் கொத்தி, கொக்கு, செடி, ஒரு பறவை என்று பறவை. என்ன பறவை என்று சொல்ல முடியல. என்ன வானத்தில் பறக்கோக்க நாங்கள் என்ன பறவைன்னு சொல்லி, இப்போ கிளி என்று சொன்னால் பச்சை நிறத்தில் போனால் அது கிளி என்று சொல்லுவோம், கருப்பு நிறத்தில் போனால் காகம்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு பறவை ஒன்று பறந்து போகின்றது. இப்போ இதிலே நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ நீங்கள் அவதானிச்சிட்டிங்களே, என்ன இப்போ எழுதியும் இருப்பீங்க. இந்த காட்சிப்படத்தில் என்னென்ன சொற்கள் என்று எழுதியிருப்பீங்களே, என்ன அப்போ பார்ப்போம். பாருங்கோ, அப்படியே எழுதியிருக்கிறேன். கொக்கு, பாத்து, குருவி, தாமரை, வண்ணத்து பூச்சி, ஆமை, மரம், பறவை, வீடு, குளம், தாவரம், மீன் கொத்தியும் எழுதலாம். சரியோ? இப்போ நிறைய சொற்கள் நாங்கள் அந்த படத்தை அவதானித்து எழுதலாம். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கோ. கொக்கு, வாத்து உச்சரிப்பு பெறவனும், குருவி, தாமரை, வண்ணத்து பூச்சி, ஆமை, மரம்,
பறவை, வீடு, குளம், தாவரம். இவ்வளவும் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் இதை விட கூடவும் எழுதியிருப்பீங்க. சரியோ? அப்போ உங்களுக்கு கார்த்தி படம் பார்த்து சொற்கள் எழுத தெரியும். வாக்கியம் எழுதுறேன், எப்படி எழுதுவீங்க? நிகழ்காலத்தில் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க நிகழ்காலத்தில்? கொக்கு ஒன்று குளக்கரையில் நிற்கின்றது, ஃபுல் ஸ்டாப் போடுவீங்க. வாத்துகள் குளத்தில் நீந்துகின்றன, பெண்மை ஒருமை பெண்மை பார்க்க வேணும். வாத்துகள், வாத்து வண்டில்ல எனக்கு எனக்கு இருக்குது, நீந்துகின்றன. தாமரைப்பூ குளத்தில் மலர்ந்திருக்கின்றது, மலர்ந்து இருக்கின்றது. வண்ணத்து பூச்சி செடியில் தேன் குடிக்கின்றது. ஆமை ஊர்ந்து செல்கின்றது. மீன் கொத்தி மரத்திலிருந்து பார்க்கின்றது. வானில் ஒரு பறவை பறக்கின்றது. இப்படி நிகழ்காலத்தில் காட்சிப்படம் பார்த்து வாக்கியம் எழுத வேணும். சரியோ? இப்போ உங்களுக்கு இது நன்றாக விளங்கி இருக்கும். அடுத்த செட் போவோம். இது கதைப்படம். கதைப்படம் என்று சொன்னால் இறந்த காலத்தில் எழுத வேணும். நாங்கள் முதல் பார்த்தது காட்சிப்படம், இப்போ பார்க்கறது கதைப்படம். பாருங்க, ஆறு படங்கள் காணப்படுகின்றன, ஆறு படங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆறு படங்களையும் அவதானித்து நீங்கள் வாக்கியம் எழுதவன் அல்லது பார்த்து கதை கூறவன். கதை கூறினீங்கள் என்றால் வாக்கியம் எழுதுறது இலகும். எப்படி கதை கூறுவீங்கள்? முதலாவது படம் எதை காட்டுகின்றது? முதலாவது படம் ஒரு கூடைக்குள்ள கோழி இருக்கின்றது. ஏன் இருக்கின்றது? இருந்தது, இறந்த காலத்தில் சொல்லணும். ஏன் இருந்தது? கோழி அடை காத்தது, கோழி அடை காத்தது. கோழி முட்டைக்கு அருகில் நிற்கின்றது. இந்த கூடைக்குள்ள இருந்த கோழி வெளியில் வந்து முட்டைகளை பார்த்து கொண்டிருந்தது. மூன்றாவது படத்தை பாருங்கோ, அந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாக பொறித்து விட்டன, குஞ்சுகளாக பொறித்து விட்டன. கீழே பாருங்க முதலாவது படத்தை, அந்த பொறித்த குஞ்சுகளை கோழி உணவு தேடுவதற்காக தன்னுடன் கூட்டி செல்கின்றது. குஞ்சுகளை கோழி என்ன செய்கிறது? தன்னுடன் கூட்டி செல்கின்றது. கூட்டி சென்ற கோழி ஒரு இடத்துல உணவுகளை கண்டுவிட்டது. அந்த உணவை கண்ட கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூப்பிடுகின்றது? பாவாண்டு கூப்பிடலாமோ இல்லை என்ன? அப்போ எப்படி கூப்பிடும்? கொக்க கொக்க கொக்கண்டு சொல்லும். அதன்ற ஒலியை எழுப்பிச்சு, எழுப்பினோன்னே குஞ்சுகளுக்கு விளங்கிட்டது உணவு இருக்கின்றது என்று சொல்லி. அந்த குஞ்சுகளை என்ன செய்து அந்த அவையின் தாய் அம்மா கோழியை பார்த்து கொண்டு இருக்கின்றது. ஆறாவது படத்தை பாருங்கோ, அந்த குஞ்சுகளாக இருந்த கோழி குஞ்சுகளை, கோழி குஞ்சுகள் எல்லாம் வளர்ந்து கோழிகளாகி விட்டன, வளர்ந்து கோழிகளாகி விட்டன. இந்த அம்மா கோழி என்ன செய்தது? பொறித்த குஞ்சுகளை அப்படியே விட்டு விடவில்லை, உணவுக்காக தன்னோட கூட்டி கொண்டு போய் உணவை காட்டி அதுகளையும் சாப்பிட வைத்து சாப்பிட்டதுனால அவை இந்த கோழிகளை குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்து பெரிய கோழிகளாக வளர்ந்துட்டன. சரி, அப்போ எப்படி நீங்கள் கதை கூறலாம்னு இப்போ சொல்லிட்டு இருந்தானே. கோழி அடைகாத்தது, அடைகாத்த கோழி வெளியில் வந்து முட்டையை பார்த்து கொண்டு நிற்கின்றது. அந்த கூடைக்குள் இருந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாக பொறித்து விட்டன. பொறித்த குஞ்சுகளை அந்த தாய் கோழி உணவு உண்பதற்காக கூட்டி செல்கின்றது. கூட்டி சென்ற தாய் கோழி உணவுகளை கண்டுவிட்டது. உணவை கண்டதும் தன்னுடைய சிறிய குஞ்சுகளை அழைக்கின்றது, அழைத்து உணவை காட்டுகின்றது. காட்டியதும் அந்த குஞ்சுகள் எல்லாம் உணவை சாப்பிட்டு
பெரிய கோழிகளாக வளர்ந்து விட்டன. நீங்களும் அப்படித்தானே? அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவா. காட்டி விடுறதில்ல, சிறிய பிள்ளையில ஊட்டி விடுறது. இப்போ ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நீங்கள் எல்லாரும் இப்போ பெரிய பிள்ளைகளாக வளர்ந்துட்டீங்களே. என்ன அதே மாதிரி இந்த கோழிகள் என்ன செய்யுது? கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை காட்டி விடுது. தானாகவே சாப்பிட்டு தானாகவே வளர்ந்து விட்டது. அப்போ சரியோ? அப்போ எப்படி பாக்கியம் எழுதி கொண்டு போவீங்கள்? கதைப்படம் என்றால் பிறந்த காலம், முடிந்த காலம். பாருங்கோ, முதலாவது வாக்கியம், கோழி அடை காத்தது. முதலாவது படம், கோழி அடை காத்தது. இரண்டாவது படம், கோழி முட்டைக்கு அருகில் நின்றது. முட்டைக்கு அருகில் நின்று பார்க்குது. என்ன கோழி முட்டைக்கு அருகில் நின்றது. மூன்றாவது படம் பாருங்கோ, குஞ்சுகள் பொறித்து காணப்பட்டன. இந்த கூடைக்கு இருந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாக பொறித்து காணப்பட்டன. நான்காவது பாருங்கோ, இந்த தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சென்றது. தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சென்றது. ஐந்தாவது படத்தை பாருங்க, ஐந்தாவது வாக்கியம், குஞ்சுகளுக்கு உணவை காட்டியது. குஞ்சுகளுக்கு உணவை காட்டியது. ஆறாவது படம் பாருங்கோ, குஞ்சுகள் உணவை உண்டு வளர்ந்து காணப்படுகின்றன எழுதக்கூடாது, காணப்பட்டன. இப்போ நீங்கள் பாருங்கோ, ஆறு படத்துக்கும் ஆறு வாக்கியம் போட்டிருக்கு. நீங்கள் இதை விட வேறு மாதிரியும் எழுதலாம். கதை என்றது சொல்லி ஒரு ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும். சரியா? அப்போ திருப்பி இருக்க பார்ப்போம். கோழி அடை காத்தது, கோழி முட்டைக்கு அருகில் நின்றது, குஞ்சுகள் பொறித்து காணப்பட்டன, குஞ்சுகளை கூட்டி சென்றது, குஞ்சுகளுக்கு உணவை காட்டியது, குஞ்சுகள் உணவை உண்டு வளர்ந்து காணப்பட்டன. பாருங்களோ, ஆறாவது படம், நான்காவது படத்தில் இந்த குஞ்சுகள் எந்த அளவு இருக்குது? நல்லா குட்டியாக இருக்குது. என்ன ஆறாவது படத்தை பாருங்கோ, வளர்ந்து காணப்பட்டனம். என்ன எப்படி வளர்ந்திருக்கணும்? உணவை உண்டு வளர்ந்திருக்கணும். சரியோ? அப்போ அடுத்த பற்றி போவோம். படம் பார்த்து வாக்கியம் எழுதுவோம். இது நிகழ்காலத்திலேயோ இறந்த காலத்திலேயோ எழுத சொல்லல, காட்சிப்படமோ கதைப்படமோ அல்ல. ஆனால் இது என்ன சொல்லியிருக்குது? படம் பார்த்து வாக்கியம் எழுதுவோம். வாக்கியம் என்று சொன்னால் ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வர வேணும். மூன்றும் எழுதலாம், நான்கும் எழுதலாம். ஆனால் ஒரு சொல்லில் வாக்கியம் எழுதுறேல, ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் பெறலாம். நான் வாக்கியம் எழுதி முடிஞ்ச இறுதியில் என்ன போட வேணும்? முற்றுப்புள்ளி போட வேணும். என்ன போட வேணும்? முற்றுப்புள்ளி போட வேணும். சரியோ? முதலாவது படம் என்ன? தொலைபேசி. நாங்கள் இந்த தொலைபேசி என்னது பாவிக்கிறோம்? தகவல்களை பரிமாறுறது பாவிக்கிறோம். என்ன தகவல்களை பரிமாறுவதற்கு இந்த தொலைபேசியை பாவிக்கின்றோம். ஏணி. அடுத்தது, ஏணியை என்னது பாவிக்கிறோம்? உயரமான இடங்களில் ஏறி வேலை செய்வதற்காக ஏணியை பயன்படுத்துகின்றோம். அதே போல கீழே கிணறு போன்ற இடங்களில் உள்ளுக்குள்ள ஏணியை வச்சுட்டு அதிலையும் இறங்கி இறங்கி கீழே போவோம். இப்போ எங்களோட வேலைகளை இலகுவாக செய்வதற்காக ஏணியை பயன்படுத்துகின்றோம். சரியோ? அப்போ ஏணி ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயன்படும். மூன்றாவது பத்தி பாருங்கோ, சேவல். சேவல் என்ன செய்யுது? கூவுது. எப்போ கூவுது? அதிகாலையில் கூவுது. குடை. குடை என்னத்துக்கு பயன்படுகிறது? வெயிலுக்கும் மழைக்கும் குடை பயன்படும். கூடுதல் நாங்கள் பயன்படுத்துவது குடையை மழை காலங்களில் தான் நாங்கள் கூடுதலாக
பயன்படுத்தும். குரங்கு, குரங்கு என்ன செய்யும்? மரத்துக்கு மரம் தாவி தாவி போகும். பழங்களை விரும்பி உண்ணும். மரம், மரம் என்ன செய்யும்? நிழல் தரும். காய்கனி பூக்கள் தரும். பூனை, பூனை எலி பிடிக்கும். பூனை மியா மியா என்று சீரும். இப்படி நிறைய வாக்கியங்கள் இருக்குது. வீடு, வீடு என்ன செய்கிறது? எம்மை பாதுகாக்கின்றது. வீடு என்ன செய்தங்களை பாதுகாக்கின்றது. தும்புத்தடி, தும்புத்தடி நாங்கள் என்னது பயன்படுத்துகின்றோம்? சுத்தம் செய்வதற்கு. வகுப்பறையை சுத்தம் செய்ய, பாடசாலையை சுத்தம் செய்ய, வீட்டை சுத்தம் செய்ய, சுத்தம் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தும்புத்தடியை பயன்படுத்துகிறோம். பூட்டு, பூட்டு என்னது பயன்படுத்துகிறோம்? எங்களுடைய இந்த ஒரு பெரிய வீட்டை இந்த ஒரு சின்ன ஒரு பூட்டு தான் என்ன செய்யுது? பாதுகாக்கு. அதை பூட்டிட்டு தான் நாங்கள் வெளியில் போவோம். சிறிய பூட்டு தானே பூட்டாக போனால் என்னென்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். சிறிய பூட்டு தான் பூட்டிட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். அந்த வீடு பூட்டு என்ன செய்யுது? வீட்டை பாதுகாக்கு. ரைட். இப்போ நீங்கள் எழுதியிருப்பீங்க, இப்போ தொலைபேசி தகவல் தொடர்பு சாதனமாகும். தொலைபேசி ஒரு தகவல் தொடர்பு சாதனம். இது நாங்கள் தகவல்களை உடனே பரிமாறிக்கொள்ளலாம். எங்களோட அவசர தேவைகளுக்கு உடனே பரிமாறிக்கொள்ளலாம். ஏணியில் ஏறுவோம். இந்த மின்சார வேலை செய்கிறாக்கள் மேலதான் ஏறி வேலை செய்வினம். உயரமான இடங்களுக்கு கட்டிடங்கள் கட்டுறாக்கள் உயரமான இடங்கள் ஏறி வேலை செய்வினம். ஏணியை பயன்படுத்தினோம். ஏணியில் ஏறுவோம். சேவல் என்ன செய்யும்? அதிகாலையில் கூவும். சேவல் அதிகாலையில் கூவும். குடையை மழைக்கு பயன்படுத்துகின்றோம். குடையை மழைக்கு பயன்படுத்துகின்றோம். குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். என்ன இதோட கதையே இருக்குது. தவறி விழுந்து அண்ணா குரங்கு தம்பி குரங்குன்ற கதையே இருக்கு. இந்த மரம் விட்டு மரம் தாவும். மரம் நிழல் தரும். பெரிய மரங்கள் எல்லாம் நிழல் தரும். பூனை சுத்தமான பிராணி. ஏன் நாங்கள் சுத்தமான பிராணி என்று சொல்கிறோம்? நாங்கள் பூனை தனது கழிவை என்ன செய்யும்? மண்ணை தோண்டி அதிலேயே கல் இருந்துட்டு மண்ணை என்ன செய்தும்? மூடி விட்டு. இதனாலே சூழல் அசுத்தமடையாது. இப்போ பூனை என்ன ஒரு சுத்தமான பிராணி. எங்கள் வீடு அழகானது. நிறைய எழுதலாம். வெட்டப்பட்டி நிறைய எழுதலாம். எங்கள் வீடு அழகானது. தும்புத்தடி கூட்ட உதவும். சுத்தம் செய்ய உதவும். சுத்தம் செய்யணும் சொல்லலாம், கூட்டுறன்னும் சொல்லலாம். பூட்டு, பூட்டு வீட்டை பாதுகாக்கின்றது. இந்த பூட்டையில் வச்சு பூட்டிட்டு தான் நாங்கள் போனாங்கள். பிற வீட்டை வெளியில் போயிட்டு விட்டு வந்தோன்னே பூட்டத்திலிருந்து உள்ளுக்குள்ளே போவோம். ரைட். அப்போ முதலாவது தொலைபேசி தகவல் தொடர்பு சாதனமாகும். ஏணியில் ஏறுவோம். சேவல் அதிகாலையில் கூவும். குடையை மழைக்கு பயன்படுத்துகின்றோம். குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். மரம் நிழல் தரும். பூனை சுத்தமான பிராணி. எங்கள் வீடு அழகானது. தும்புத்தடி கூட்ட உதவும். பூட்டு வீட்டை பாதுகாக்கின்றது. எல்லா வாக்கியத்தையும் இருக்க பாருங்கோ, பாருங்கோ. அந்த படத்தின் பெயர்
குறிக்கப்பட்டிருக்கு. வாக்கியம் எழுதும்போது அந்த படத்தின் பெயரும் எழுதித்தான் வாக்கியம் எழுதவள். படம் இருக்குத்தானே என்று போட்டு அங்கே தகவல் தொடர்பு சாதனம் என்று எழுதுறையில் தொலைபேசி எண் எழுதித்தான் எழுதவள். சரியோ? இப்போ இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். அடுத்த பயிற்சிக்கு போவோம். பாட படத்தோட வீட்டு ஓட சேர்ந்த ஒரு பாட்டு பாருங்க. பாடல் பாடுவோம். என்ன பாட்டு? வீட்டோட தொடர்பட்ட ஒரு பாட்டு. நல்ல நல்ல வீடு, நாங்கள் வாழும் வீடு, கல்லும் மண்ணும் சாந்தும் கலந்து கட்டும் வீடு, நல்ல எண்ணல் ஊடே மெல்ல காற்று வீசும், கொட்டும் மலையில் உம்மை காக்கும் எங்கள் வீடு. இந்த பாருங்க, உங்களை என்ன நல்ல, நாங்கள் வாழ்கிற வீடு நல்ல வீடு, என்னத்தால் கட்டப்பட்டிருக்குது? கல்லும் மண்ணும் சாந்தும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கு. காற்று எதனாலே விடுறது? நல்ல எண்ணல் ஊடாக. எம்மை எப்படி பாதுகாக்கின்றது? கொட்டும் மலையிலிருந்து எம்மை பாதுகாக்கின்றது. இந்த பாட்டு இருக்க பாருங்க. நல்ல நல்ல வீடு, நாங்கள் வாழும் வீடு, கல்லும் மண்ணும் சாந்தும் கலந்து கட்டும் வீடு, நல்ல எண்ணல் ஊடே மெல்ல காற்று வீசும், கொட்டும் மலையில் எம்மை காக்குமுங்கள் வீடு. இதை நீங்கள் இசையோடையும் பாடலாம். பாருங்க. நல்ல நல்ல வீடு, நாங்கள் வாழும் வீடு, கல்லும் மண்ணும் சாந்தும் கலந்து கட்டும் வீடு, நல்ல ஜன்னலூடே மெல்ல காற்று வீசும், கொட்டும் மலையில் அம்மை காக்கும் எங்கள் வீடு. இப்படி நீங்கள் தொடர்ந்து படிச்சுன்னு வந்தீங்கன்னா பாட்டு பாடமாய் வந்துடுமே. என்ன இந்த பாட்டோட பார்த்தீங்களோ அங்களை சிறிய பயிற்சி ஒன்று போட்டுருக்கு. வினாக்களுக்கு விடை எழுதுவோம். இந்த பாட்டில் இருந்து தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? விடை எழுத போகிறீங்க. யார் வாழும் வீடு? இந்த பாட்டிலேயே இருக்கு. யார் வாழும் வீடு? அடுத்தது, வீடு எதனால் கட்டப்பட்டது? இந்த பாட்டில் இருந்து தான் நீங்கள் விடை எழுதணும். பாட்டு இல்லாமல் வீடு எதனால் கட்டப்பட்டது என்று கேட்டால், பைக்கோலால் கட்டப்பட்டது, ஓலையால், மண்ணால் கட்டப்பட்டது, செங்கல்லால் கட்டப்பட்டது, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த பாட்டில் இருந்து தான் நீங்கள் விடை எழுத வேணும். எதனூடாக காற்று வீசும்? எம்மை எதிலிருந்து காக்கின்றது? எழுதியிருப்பீங்கள் விட, நான் போடுறேன். பாட்டிலே பாருங்க, முதலாவது ரெண்டு வரிக்குள்ளேயும் முதலாவது வினாவுக்கான விடை இருக்குது. மூன்றாவது வரியில் இரண்டாவது வினாவுக்கான விடை இருக்கின்றது. ஐந்தாம் ஆறாம் வரியில் மூன்றாவது வினாவுக்கான விடை இருக்கின்றது. கடைசி இறுதியாக இருக்கிற இரண்டு வரிகளிலேயும் நான்காவது வினாவுக்கான விடை இருக்கின்றது. இந்த பாட்டில் இருந்தே வினாக்களுக்கு விடை எழுத போகிறீங்க. சரி, எழுதியிருப்பீங்கள், நான் போடுறேன். நாங்கள் வாழும் வீடு, வீடு எதனால் கட்டப்பட்டது? கல் மண் சாந்து. எதனூடாக காற்று வீசும்? ஜன்னலூடாக. எதனூடாக? ஜன்னலூடாக. எம்மை எதிலிருந்து காக்கின்றது? கொட்டும் மலையிலிருந்து எம்மை காக்கின்றது. கொட்டும் மலையிலையும் காக்கும், நல்ல வெயிலையும் உங்களை காக்கும். ஆனால் இந்த பாட்டில் வந்து கொட்டும் மலை தான் போட்டிருக்கணும். தெரியும் ரைட்? அப்போ யார் வாழும் வீடு? நாங்கள் வாழும் வீடு. வீடு எதனால் கட்டப்பட்டது?
கல் மண் சாந்து எதனூடாக காற்று வீசும் ஜன்னலூடாக எம்மை எதிலிருந்து காக்கின்றது கொட்டும் மலையிலிருந்து காக்கின்றது. எப்படித்தான் நீங்கள் வினாக்களுக்கு விடை எழுதவனும் நன்றாக பாட்டை அவதானித்து வினாக்களுக்கு விடை எழுதவன். அடுத்த பற்றி போவோம். கதை. நானும் புறாதான் என்ற கதை. கதையை பாருங்கோ. இது ஒரு இதில் ஒரு நானும் புறாதான் என்ற கதையில் வந்து புறாக்களும் இருக்கின்றது காகமும் இருக்கின்றது ஒரு கதை. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கோ. ஒரு காட்டில் பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் வெள்ளை வெளேர் என்ற நிறத்தில் நான்கு புறாக்கள் காணப்பட்டன. இந்த புறாக்கள் வேளா வேளைக்கு தீனி உண்டு. தீனி என்றால் உணவு. தீனி ஒன்று கொளுத்து காணப்பட்டன. இந்த கொளுத்து காணப்பட்ட புறாக்களை ஒரு காகம் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றது. இந்த காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த புறாக்கள் எப்படி இவ்வளவு அழகாக கொளுத்து காணப்படுகின்றன, நானும் இவர்களோட போயிருந்து சாப்பிட வேண்டும் என்று இப்படியே யோசித்து கொண்டிருக்கு. ஒரு நாள் இந்த காகம் தன்னுடைய நண்பர்களுக்கு கூட சொல்லாமல் தன்னை புறாக்கள் மாறி மாற்றுது. காகம் என்ன நிறம்? கருப்பு. ஆனால் புறாக்கள் என்ன நிறம்? வெள்ளை. அப்போ இந்த புறா காகம் என்ன செய்து தன்னையும் அந்த புறாக்கள் போல வெள்ளை நிற சாயத்தை உடம்பு முழுக்க பூசிக்கொண்டு பறந்து போகுது. தன்னுடைய நண்பர்களுக்கு கூட சொல்லாமல் பறந்து போகுது. போய் அந்த மரத்தில் அவர்களோட இரு. அப்போ அவர்களும் என்ன செய்தார்கள்? தன்னுடைய நண்பர்கள் நண்பர் வந்து விட்டார் என்று நினைத்து அந்த காகத்துக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கு. தாங்கள் உணவு உண்ண போகும் வேளைகளெல்லாம் இந்த காகத்தையும் அழைத்து சென்றவை. இது காகம் புறா மாதிரி வேடம் போட்டு போயிருக்கு. இப்படி போய் சாப்பிட்டு புறாக்களோட இந்த காகம் ஒரு நாள் இரவு புறாக்கள் எல்லாம் நித்திரைக்கு சென்று அந்த நேரம் காகமும் போயிற்று. விடியவில் பறவைகள் என்ன செய்யும்? ஒலி எழுப்பும். ஒவ்வொரு பறவையும் தங்கட தங்கட ஒலிகளை எழுப்பும். அப்போ இந்த புறாக்கள் எல்லாம் தங்களுடைய ஒலிகளை எழுப்ப இந்த காகம் புறா போல வேடம் போட்ட காகம் தன்னுடைய ஒலியை எழுப்பிச்சு. இந்த ஒலியை எழுப்பினதும் அந்த புறாக்களுக்கு சந்தேகம் வந்தது. ஒரு அந்நியன் வந்து விட்டான் என்று நினைத்து இந்த புறாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காகத்தை கொத்து கொத்து கொத்தி கலைத்து விட்டன. இந்த காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய இனத்தாரிடம் போகுது. தன்னுடைய இனத்தாரிடம் போன அந்த காகத்தை அந்த காகங்கள் எதிரி அந்நியன் என்று நினைத்து அவர்களும் கொத்தி கலைக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த காகம் என்ன நிறத்தில் போயிருக்குது? வெள்ளை நிறத்தில் போயிருக்கு. அந்த காகங்கள் எல்லாம் கருப்பு. அப்போ அந்த காகமும் என்ன செய்து அந்த காகங்களும் இந்த காகத்தை கொத்தி கலைக்கின்றன. அப்போ இந்த காகம் என்ன செய்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அந்தரப்பட்டு கொண்டு திரியுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த காகம் மாதிரி இருக்கக்கூடாது. காகம் என்ன செய்தது? தானாக உழைத்து முயற்சி செய்து சாப்பிடுவதை விட்டு அந்த புறாக்கள் சாப்பிடுவதை போல தானும் சாப்பிட வேணும் என்று போயிற்று. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த புறா காகம் போல இருக்கக்கூடாது. எங்கட முயற்சியில் உழைத்து சாப்பிட வேண்டும். பிறர் உழைப்பில் சாப்பிட கூடாது என்றதான் இந்த கருத்து. இந்த கதையில் வந்த சொற்களை பாருங்கோ. காடு இருக்குது, ஆலமரம் இருக்குது, வெண் புறாக்கள் வெள்ளை நிறத்தில் நான்கு புறாக்கள், நாட்கள், வெள்ளை, காகம், இடை. இடை என்றால் உணவு. பறவைகள், இருப்பிடம், விருப்பம், இவர்கள், வெள்ளை,
மரம், தானியங்கள், உடல், வாய், ஒலி, இடம், கூட்டல், மாலை, இரவு, வயிறு, அதிகாலை, முதுகு, அலகுகள், காலை, ஆசை, நான்கு, உணவு, கூடுகள். இந்த கதையில் வந்த சொற்கள், அதே போல் அந்த சொற்களும் கதையில் வந்த சொற்கள். தீனி என்று சொன்னால் உணவு, தீனி என்றாலும் உணவு. திருப்தி என்றால் ஒரு மனத்தில் ஒரு சந்தோஷம். களைப்பு, நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு களைப்பு ஏற்படும். அதே போல் இந்த புறாக்களும் பறந்து பறந்து திரிந்து களைப்பு ஏற்பட்டதால் உண்ட களைப்பு ஆற மரத்தில் ஓய்வெடுத்தணும். யோசனை, காகத்துக்கு யோசனை வந்தது, அந்த புறாக்கள் போல தானும் வாழ வேண்டும் என்ற யோசனை வந்தது. ஓய்வு, எண்ணம், சுகபோகம், மற்றவர்கள் போல வாழ நினைக்கிறது, நினைக்கக்கூடாது, எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ வேண்டும். சுக போகம். நிறச்சாயம், கருப்பு நிறமாக இருந்த காகம் வெள்ளை நிறச்சாயத்தை பூசிக்கொண்டு புறாக்கள் போல பறந்து போனது. வேஷம் என்றால் வேஷம் போடுறது, புறா மாதிரி இந்த காகம் மாறிட்டு வேஷம். தானிய வகை அந்நியன் என்றால் பிற நாட்டவன். இந்த காகத்தை அந்த புறாக்களை என்ன நினைச்சவே இவன் ஒரு அந்நியன் உண்டு, ஆனால் காகம்தான் வேஷம் போட்டு ஒன்று வந்திருக்கேன், அவங்க புறாக்களுக்கு தெரியாது இது ஒரு அந்நியன் வந்து விட்டான்ட்டு கொத்தி கலைத்து. எதிரி, எதிரி என்றால் எங்களுக்கு எதிரானவர்கள். எதிரி, அதிர்ச்சி, இந்த புறாக்கள் எல்லாம் அதிர்ச்சி விட்டன. இந்த காகம் என்ன செய்யுது, விடிய காலையில் தன்னுடைய ஒளியை எழுப்பினோடனே இந்த புறாக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி, யார் வந்திருக்கிறேன். அங்கும் இங்கும் இனத்தாருண்ட அங்கடைய சுற்றத்தை, இதுகளெல்லாம் இந்த கதையில் வந்த சொற்கள். இது கதை, இப்போ நான் சொன்ன கதை தான் இதில் வந்திருக்குது. பாருங்கோ, ஒரு காட்டில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் வெள்ளை வெளிர் என்ற நிறத்தில் நான்கு வெண்புறாக்கள் வசித்து வந்தன. அந்த புறாக்கள் வேளா வேளைக்கு தீனி தின்று கொளுத்து காணப்பட, கொளுத்துன்றால் அழகாக காணப்பட்டன, கொளுத்து காணப்பட்டன. அந்த பேரங்க முதலாவது படத்தில் நாலு புறாக்களும் என்ன அழகாக இருக்கின்றன. வெகு நாட்களாகவே அந்த நான்கு புறாக்களையும் உன்னிப்பாக கவனித்து வந்தது ஒரு காகம். அதை போன்றே நன்கு கொழுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த காகம் பாருங்க அவதானித்து கொண்டு இருக்கு, இரண்டாவது படத்தில் இந்த புறாக்களை அவதானித்து கொண்டு தானும் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஒரு நாள் அந்த நான்கு புறாக்களும் இடை தேடி சென்று போதிய அளவுக்கு தின்றுவிட்டு வெகு திருப்தியுடன் தங்களது இருப்பிடத்தை அடைந்தது. இந்த புறாக்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்து தங்களது இருப்பிடத்தை அடைந்தது. பின் உண்ட களைப்பு நீங்க ஓய்வெடுக்க துவங்கின. சாப்பிட்டு வந்த கொஞ்ச நேரம் நாங்கள் ஓய்வெடுக்க வேணும், அப்போதான் உடம்புக்கு நல்லது. புறாக்களை உற்று கவனித்து கொண்டிருந்த காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது. நாளை இவர்களுடன் வந்து தங்கி இவர்களைப் போலவே நன்கு தின்று வளர வேண்டும் என்று எண்ணத்திற்கு வந்தது. தன் சக பறவைகளிடம் அந்த யோசனையை சொல்லாமல் தான் மட்டுமே சுகபோகத்தில் திகழ விருப்பம் கொண்டது காகம். தான் மட்டும், தன்னுடைய காக நண்பர்களுக்கு கூட சொல்லல, சுகபோகமாக தானும் அந்த புறாக்கள் போல வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டது. நல்ல வெள்ளை நிற சாயத்தை எடுத்து தன் மேனி முழுவதும் பூசிக்கொண்டது காகம். மாலை நேரம் பறவைகள் தங்களது கூடுகளை அடையும் நேரம் வேஷம் போட்டுக்கொண்ட காகம் வெண்புறாக்கள் வாழ்ந்து வந்த மரத்தை நோக்கி பறந்து சென்றது. இதெல்லாம் போய்கொண்டிருக்க காகமும் அங்கே பறந்து சென்றது. பாருங்க, வெள்ளை நிறத்தில் வெண்புறா, வெள்ளை நிறத்தில் சென்ற அந்த காகத்தை வெண்புறாக்கள் நன்கு தங்கள் இனத்தார் என்று கருதி இடம் அளித்தன. இந்த புறாக்கள் எல்லாம் இந்த காகத்தை தங்கள் இனத்தார் என்று சொல்லி இடம் அளித்தன. வெள்ளை நிறத்தில் தான் போயிருக்கு, இடம் அளித்தன.
இரவில் புறாக்கள் தாங்கள் உண்ட உணவை காகத்திடம் கொடுத்தன. வயிறு முட்ட தானிய வகைகளையும் இதர உணவையும் தின்றது காகம். புறாக்கள் என்ன செய்து, நாங்களும் வீட்டுக்கு விருந்தாளர் வந்தால் என்ன செய்வோம், எங்கள்கிட்ட இருக்கிற உணவுகளை கொடுப்போம் என்ன, அப்படித்தான் நாங்கள் செய்ய வேணும். வீட்டுக்கு வருவோரை விருந்து அழைத்து வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இந்த புறாக்களும் என்ன செய்வேன், தங்களை இனத்தார் என்று அவரை அழைத்து அவருக்கு தாங்கள் உண்ட உணவுகளையும் தானியங்களையும் ஏனைய உணவுகளையும் கொடுத்தனர். காகத்தின் பொருத்தமான வேஷத்தை புறாக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிகாலை நேரம் அனைத்து வகை பறவைகளும் தங்களது குடலில் ஒலி எழுப்பி காளையை வரவேற்றன. வேஷம் போட்டுக்கொண்ட காகமும் தான் வாய் திறந்து ஒலி எழுப்பிற்று. அதன் குரலை கேட்ட புறாக்கள் அதிர்ச்சியுற்றன. அந்நியன் வந்துவிட்டான் என்று கருதி புறாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காகத்தை கொத்தி கொத்தி விரட்டி அடித்து விட்டன. தப்பிப்பிழைத்த காகம் பழையபடி தன் இனத்தார் இருந்த இடம் நோக்கி வேகமாக பறந்து வந்தது. காகத்தின் இனத்தார் அதன் நிறத்தை பார்த்துவிட்டு எதிரி என்று கருதி தங்களது அலகுகளால் ஆளுக்கொன்றாக அதன் முதலில் கொத்தி கொத்தி துரத்தின. காகத்தின் அலகு வந்து தடித்த அலகு. வந்த காகங்கள் எல்லாம் என்ன செய்து, தங்களுடைய அலகால கொத்தின எதிரி என்று. புறாக்கள் நினைச்சது அந்நியன் என்று, காகங்கள் நினைச்சது எதிரி என்று கொத்தி கொத்தி கலக்கின்றன. உழைத்து அதன் மூலம் உடலை பெருக்க வைப்பதற்கு பதிலாக வேஷம் போட்டு வாழ முடித்த காகம் எங்கு போவது என்று தெரியாமல் அங்குமிங்கும் பறந்து கொண்டு இருந்தது. இப்ப நாங்களும் எங்களோட முயற்சியில சாப்பிட வேண்டும். சரியோ, இப்ப இந்த கதை மூலம் எங்களுக்கு என்ன விளங்கி இருக்கு என்று சொன்னால், நாங்கள் சொந்த முயற்சியில உழைத்து சாப்பிட வேண்டும், பிறரை போல வாழ நினைக்க கூடாது. சரியோ, இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைப்படம் காட்சிப்படம் பார்த்து சொற்கள் வாக்கியங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றோம். இவ்வளவும் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறி இத்துடன் இந்த வகுப்பை முடித்து அடுத்த வகுப்பில் தொடங்குவோம். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.